வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த அவே என்டிவி தமிழ் சேனல். நான் உங்கள் என்டிவி நவீன். ஸோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள் காய்ஸ். அப்போ தான் நாங்கள் விடுற அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ வாங்க காய்ஸ், இன்றைக்கான வீடியோவை பற்றி பார்ப்போம். காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் புதுசாக விட்டுருக்க அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் 2021 புதுசாக வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. அதாவது எடிட்டிங் ப்ரைவசி சம்மந்தமான அப்டேட் கொண்டு விட்டுருந்தாங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ காய்ஸ். இன்றைக்கான அப்டேட்டை பற்றி பார்ப்போம். இன்றைக்கான அப்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அப்படின்னா, ஆகட்ஸுக்கு அப்புறம் உங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படின்னா புதுசாக அப்டேட் ஒன்று கேட்கும். அப்படி அப்டேட் கேட்கல அப்படின்னா உங்கள் ப்ளே ஸ்டோரி ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் செட்டு கீழே ஒரு கோட் போட்டு காட்டியிருப்பாங்க, அதாவது ஸ்டேட்டஸ் கீழே கோட் போட்டு காட்டியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இருக்காது, ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இதான் உங்களோட புது அப்டேட். இந்த அப்டேட்டுக்குள்ளே ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்க போகிறோம். இப்போ அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்தில் எக்ஸாம்பிள் கொண்டு விஷயம்னு சொல்கிறேன், நீங்கள் ஆரம்பத்தில் யாருக்காவது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த செக் மெசேஜை வந்து 1 ஹவருக்கு முன்னாடி டிலீட் பண்ணலாம். 1 ஹவருக்கு கழிச்சு நீங்கள் அந்த மெசேஜ் டிலீட் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் டிலீட் பண்ண இயலாது. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் யார்கிட்ட செட்டை ஓப்பன் பண்ணி, இப்போ சாம்பிளுக்கு நான் இந்த செட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை போய் ஒன் பண்ணுங்கள். அதை ஒன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதை ஒன் பட்டன் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா 7 டேஸ்க்கு பிறகு அந்த மெசேஜ் எல்லாமே டிலீட் ஆகிடும். அதாவது இந்த ஆப்ஷனை ஒன் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா 7 டேஸ்க்கு அப்புறம் அது ஒட்டோவாக அந்த மெசேஜ் எல்லாமே டிலீட் ஆகிடும். பிறகு நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி கூட அந்த செட்டை பார்க்க இயலாது அப்படின்னு இந்த அப்டேட்டில் சொல்ல வராங்க ஐஸ். சொல்ல போனால் டிஃபால்ட்டாகவே செட் வால்பேப்பர் வைக்க தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து யாருக்காவது செட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். செட் ஓப்பன் பண்ணி டீ டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வால்பேப்பரை சாய்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளுக்கு சேஞ்ச் வால்பேப்பர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் சேஞ்ச் வால்பேப்பர் கொடுத்துட்டு இந்த மாதிரி டார்க் மூடில் இந்த மாதிரி நிறையா டிஃபால்ட்டாகவே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரைட்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கலர்ஸில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மை ஃபோட்டோஸ் அப்புறம் டிஃபால்ட்டாக நீங்கள் வால்பேப்பர் வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இதில் சாதாரணமாக சாம்பிளுக்கு ஒரு ஒன்று சொல்லித்தரேன். இதில் வந்து செட் வால்பேப்பர் கொடுத்தீங்க அப்படின்னா செட் வால்பேப்பர் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து எடிட்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் டார்க்காக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், டார்க் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக ஒரு அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் பெக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வால்பேப்பர் வந்து ஓட்டோவாக உங்களுக்கு செட் ஆகிற மாதிரிக்கே ஆப்ஷன் தான். இப்போ சாம்பிளுக்கு சொல்ல போனால் காய்ஸ், வாட்ஸ்அப்பில் புதுசாக ப்ரைவசி அப்டேட் ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த அப்டேட்டில் சொல்லியிருந்தாங்க என்னென்னா, உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் உள்ள டேட்டாஸ்லாம் எடுத்து நாங்கள் பிஸ்னஸ்க்காக பயன்படுத்துவோம், இந்த மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று தந்திருந்தாங்க, ப்ரைவசி அப்டேட். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கிளியர் ஆகி இப்போ கொஞ்சம் உங்கள்கிட்ட டேட்டாஸ் எல்லாமே சேஃபாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று வந்துருந்துச்சு. ஆனால் இன்னமும் பாதி பேருக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது, நம்ம டேட்டாஸ் எல்லாமே சேஃபாக இருக்கா இந்த மாதிரிக்கே. அப்படி டவுட் இருக்கவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் செட்டை ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டோ நீங்கள் ஆர்டிஸ்ட் டேட்டா செக் பண்ணிக்கி உங்கள்கிட்ட டேட்டாஸில் வந்து நீங்கள் செக் பண்ணுறவங்களோட யார்ட்டு டேட்டா வந்து சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அவங்களோட செட்டை ஓப்பன் பண்ணுங்கள். செட்டை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அப்படின்னா கீழே வந்து கிரான்சிபிக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நிறையா நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பரும் உங்கள் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப்பில் உள்ள நம்பரும், அதாவது உங்கள் செட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப்பில் இருக்கும், அந்த செட்டும் இந்த நம்பரும் ஒரே நம்பராக இருந்தால் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். உங்களோட வாட்ஸ்அப் யாரும் எக் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து ஸ்கேன் கோட் இருக்குது. என்னடா இதில் நம்பர் வந்து சின்ன சின்னதாக இருக்குது, இல்லை பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கேன் கோட் இருக்குது. இதை கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப்பில் உள்ள ஸ்கேன் கோடை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்போட கோடு வரும். அதில் ரெண்டையும் நீங்கள் வந்து சாய்ஸ் பண்ணி பார்த்து மெச் பண்ணி பார்த்து ரெண்டுமே மெச் ஆகுதான்னு பார்த்து உங்கள்கிட்ட டேட்டாஸ் வந்து எவ்வளோவுக்கு சேஃபாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோச்சர் ஸ்டேட்டஸ் வைக்க தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சு காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று சாய்ஸ் பண்ணி அப்படின்னா அதை வந்து எடிட் பண்ணுவீங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று சாய்ஸ் பண்ணிவிட்டு மேலே அது பொம்மை சிம்பிள் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா இதில் வந்து நிறைய இமேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே எல்லாத்துக்குமே செக் பண்ணும்போது ஸ்டிக்கர் அனுப்பி செக் பண்ணுவோம். அதுலேயும் ஃபேவரட் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து ஒன் பண்ணி ஸ்டிக்கர் வச்சு இதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு
இப்போ நீங்கள் அனுப்புகிற எஸ்டிகேரில் ஒன்றை சாய்ஸ் பண்ணுறேன், அதாவது இந்த எஸ்டிகேரை சாய்ஸ் பண்ணுறேன், சாய்ஸ் பண்ணி இப்போ வைக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த பொம்மை ஐக்கானை கிளிக் பண்ணி மறுபடி இருக்க எஸ்டிகேரெலாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரிக்கு இஸ்டிக்கரை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக ஃபேவரேட்டில் வச்சுருக்க இஸ்டிக்கரை யூஸ் பண்ணி கூட இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் புதுசாக டெக்ஸ்ட் பவுண்ட் ஒன்று தந்திருக்காங்க, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ சாதாரணமாக ஒரு வார்த்தை ஒன்று ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணிவிட்டு அதை மறுபடி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஒன்று வரும். இல்லை வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க நியூ பவுண்ட் ஒன்று வரும். இப்போ சொல்லப்போனால் கைஸ், நீங்கள் வந்து யாருக்காவது மறைச்சி வச்சு செட் பண்ணியிருப்பீங்க, அதாவது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக இருக்கட்டும் பாய் ஃப்ரெண்டுக்காக இருக்கட்டும், மறைச்சி வச்சு செட் பண்ணுறதுக்கு, அதாவது உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் செட் வந்து மறைச்சி வச்சு செட் பண்ணணும்னு யோசிப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அது யாருக்காவது செட்டை வந்து ஐ கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஹெச்ஓஎஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேயே காட்டும் அந்த ஆப்ஷன் வந்து, நீங்கள் மேலேயே காட்டும். யாராவது உங்கள் வீட்டில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா நீங்கள் மாட்டிக்கொள்வீங்க. அதுக்கு வந்து அதை வந்து நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறதுக்கு மாதிரி கொண்டு போகிறதுக்கு வந்து மறுபடியும் அந்த அர்ச்சிவேட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த த்ரீ டாட் ஐக்கான் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி எர்ச்சிவ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டிக் மார்க் இருக்குது அதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்க அந்த செட் வந்து உங்களுக்கு வந்து பணியை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பணியை மட்டும்தான் இருக்கும், மேலே வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு காட்டாது. அப்போ வந்து உங்கள் செட் வந்து ஓரளவு உங்களுக்கு சேஃபாக இருக்கும். உங்களுக்கு மேலே காட்டுனுச்சுனா தான் நீங்கள் உங்கள் வீட்டில் மாட்டிக்கொள்வீங்க. இதே மாதிரி பணி இருந்துச்சுன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும், ஸ்க்ரோல் பண்ணி பார்க்காட்டியும் உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்ரீலங்காவில் ரன் ஆகியிருக்க ஒரு என்டிவி தமிழ் சேனல் கைஸ். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மறுபடி அப்டேட் தருவோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்ன எந்த ஆப்பில் எந்த சம்மந்தமாக என்ன ட்ரிக்ஸ் வேணுமோ, உங்களுக்கு என்ன இடத்துல டவுட் இருக்கோ அது சம்மந்தமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது சம்மந்தமாக நாங்கள் வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ காய்ஸ், வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட்டில் உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.